அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பி கூட்டு ஸ்தாபனத்தின் ஊடாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உடைக்கப்பட்ட கண்மலை என்ற தலியங்கத்துக்கு கீழ் உங்களோடு நான் உறவாட வந்திருக்கிறேன். தேவனுடைய வசனத்தை வாய்த்து அவர் எப்படி நமக்காக உடைக்கப்பட்டார் என்பதை நாங்கள் ஆராய்வோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கணினொழில் ஒன்றென்றும் மகிழ்ந்திருப்பே, உன்னன் சிறகுகளின் நுழலில் ஒன்றென்றும் மகிழ்ந்திருப்பே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு போத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு போத்திரரே. ஆம் கர்த்தாவே, நீ துதிக்கு பாத்திரரான தூயவரப்பா, உங்களை உயர்த்தி துதிக்கிறோம் சுவாமி. நமக்காக இறங்கி வந்து, நமக்காக உடைக்கப்பட்டு, நமக்காக ஆண்டவரே இன்றைக்கும் உயிர்த்தெழுந்தவராய் நமக்குள்ளே வீற்றிருக்கிறீரே. உம்முடைய கிருபைக்கு ஐக்கோடா கோடி சோத்திரம் என்று சொல்லி இன்றைய நாளிலும் நீ நமக்காக உடைக்கப்பட்டதை நாங்கள் ஆராயும் போது கர்த்தர் இடைப்பட இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றியோடு துதி செலுத்துகிறேன், நன்றியோடு துதி செலுத்துகிறேன். தேவா, நீர் இன்றைய நாளிலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிற ஒவ்வொரு நாமங்களுக்காக கூட கர்த்தாவே என் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில ஜெபம் கேட்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். அன்பானோர்களே, தேவன் நமக்காக உடைக்கப்பட்டாரா? அவர் தேவன் அல்லவா என்று பலர் பல கேள்விகளை கேட்கலாம். அவர் எப்படியாக உடைக்கப்பட்டார் என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்வோம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போமானால், அவர் பேசுகிற கண்மலையாக இருந்தவர். அன்று தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எகிப்திலே அடிமைகளாக பார்வோனுக்கு கீழே கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு பெருமூச்சு விடும்போது அவர்களுக்காக இறங்கி மாத்திரமல்ல கண்மலையிலே இருந்து உறங்கி அவர் கீழே வந்து எரியும் முச்செடியின் ஊடாக மோசையோடு பேசினார். எப்படி பேசினார் என்றால், யாத்திரையாகமம் 3:7-8 இவ்வனமாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் உடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நகரமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்கள் அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும்போது, நோக்கி கூக்குரல் இடும்போது அவரை நோக்கி அவர் இறங்கி வந்து நம் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் என்பதை பழைய ஏற்பாட்டிலே அங்கே மோசையினூடாக அவர் பேசி வெளிப்படுத்தும் வசனத்தினூடாக நாங்கள்
கேட்டோம். அது மாத்திரமல்ல, அவர் கண்ணீரை கண்ட தேவன் என்ன செய்கிறார், மோசேயை அனுப்புகிறார். மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்து அவர்களை கானானுக்குள் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு கானானுக்கு போகும் வழி இலகுவாக இருந்தாலும் கூட அந்த வழி பிரயாணத்திலே எதிர்கொள்ள வேண்டிய யுத்தங்களை காணும் போது ஜனங்களுடைய மனம் உடைந்து விடும் என்பதற்காக சுற்று வழியாக வனாந்திர வழியாக மோசேனூடாக நடத்தி வந்தார் என்று பழைய ஏற்பாடு யாத்திரையாகும பகுதிகளை நாங்கள் வாசிக்கும் போது அங்கே விளம். அவர்கள் நடந்து வரும்போது அங்கே 17 அதிகாரம் யாத்திரையாகமம் 2 வசனத்திலே சூறப்படுகிறது, அவர்கள் ரெவி தீவிலே பாளையம் இறங்கினார்கள். வந்து அங்கே பாளையம் அமைதலாக அமர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த இடத்திலே வந்த வேளையிலே அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 17:5-6 வசனம் இப்பனமாக சொல்லுகிறது. 4 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். 17 யாத்திரையாமம் 17:4-5 பார்ப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோல் உன் கையிலே பிடித்து கொண்டு நீ நதியிலே அடித்த கோலை, அவர் வரும்போது எப்படியாக அங்க யோர்தான் நதியை பிளப்பதற்காக ஒரு கோலை தன்னுடைய கை கோலை பாவித்தாரோ அதே கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அல்லேலூயா. நீ நடந்து போ, நீ போவதற்கு முன்பாக நான் அந்த மலையிலே அங்கே உனக்கு முன்பாக நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். பாருங்கள் அன்பானவர்களே, அங்கே தேவன் சொன்ன வார்த்தைக்கு மோசே அடிபணிந்த வழியில இஸ்ரவேல் ஜனங்களின் தாகம் தீர்க்கப்பட்டது. எப்படியாக தீர்க்கப்பட்டது என்று நாங்கள் பார்ப்போமானால், கண்மலை அடிக்கப்பட்டது. கண்மலை உடைக்கப்படும் வேளையில அங்கிருந்து நீர் ஊற்று பாய்ந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. அவர்களோடு சென்ற மிருகங்கள் அத்தனை பேரும், அங்கே உள்ள ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள், 600,000 காலாட்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கணக்கு பார்ப்போம் என்றால் ஏராளமான ஜனங்களும் குடித்து தாகம் தீர்த்தார்கள். மீண்டும் பிரயாணமாகிறார்கள். அவர்கள் பிரயாணமாகி போகும் வழியில அவர்களுக்கு திரும்பவும் தாகம் ஏற்படுகின்றது. இந்த கண்மலை தேவன் கிறிஸ்து என்னும் கண்மலை அன்றைக்கே அன்று ஓரேப்பிலே உடைக்கப்பட்ட கண்மலையாக இருக்கிறார். தன்னை உடைத்து தாகம் தீர்த்த கண்மலையாக இருக்கிறார். இதை ருசித்த கண்மலை, கண்மலையை ருசித்தவர் இப்படியாக சொல்லுகிறார். தாவீது 95 சங்கீதம் 1 வசனத்திலே ரட்சணிய கண்மலை என்று அவரை அழகாக பாடுகிறார். ரட்சிக்கப்பட காரணமாக இருந்த கண்மலை, அவர் கண்மலையிலே பாய்ந்து வந்த தண்ணீர் தன் தாகத்தை தீர்த்தது மாத்திரமல்ல, அவரை கழுவி சுத்திகரித்தது என்றதை ருசித்தபடிக்கு இப்படியாக பாடுகின்றார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய உள்ளத்திலே இருந்து எழும் சந்தோஷம் இப்படியாக இருக்கிறது. சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று அவர் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறார். அவர் ரட்சிப்பின் கண்மலை. மாத்திரமல்ல, 40 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, நடைகளை உறுதிப்படுத்துகிறது அவன். நான் எங்கே நடக்கிறேன், எப்படி நடக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் கண்மலையாக அவர் இருக்கிறார் என்பதை குறிப்பிடும் போது, பயங்கரமான குழியிலும்
ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என் ஒவ்வொரு நடையின் அடிகளையும் உறுதிப்படுத்துகிற தேவன் என்று சங்கீதம் 42 சொல்லுகிறார். உளியான சேற்றிலே இருந்தேன், என்னை கழுவினார், தூக்கினார், நிறுத்தினார். உடைக்கப்பட்ட அந்த கண்மலை, இரட்சணிய கண்மலை, இப்பொழுது என்னை என் நடைகளை உறுதிப்படுத்தும் கண்மலையாக இருக்கின்றார் என்று சொல்லி தாவீது அங்கே பாடுகின்றார். அன்பானவர்களே, அந்த கண்மலையை நீங்கள் சந்தித்ததுண்டா? அந்த கண்மலை உங்களை ரட்சித்ததுண்டா? அந்த கண்மலை உங்களுடைய உளியான சேற்றை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த வாழ்க்கையை தந்து கண்மலையிலே உங்களுடைய காலின் நடைகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்ற நிச்சயம், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? சிந்திட்டு பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலும் மறுபடி பார்ப்போம். மீண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனம் வழி நடத்தி கொண்டு போகும்போது மீண்டும் அவர்களுக்கு சீன் வனாந்திரத்திலே வரும்போது, வனாந்திரம் அல்லவா, அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தினாலே துவண்டு போகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். யாரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள்? ஆரோன் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். எனவே அதை நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 20:6-11 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க போகிறேன். எண்ணாகமம் தயவு செய்து வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள், தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் திருப்பினீர்களானால் அங்கே அந்த வசனமானது உங்களோடு இடைப்படும். 20:6 நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 20:6 இவ்வனமாக சொல்லுகிறது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலிலே போய் முகம் குப்பம் வரமாய் விழுந்தார்கள். காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களுக்கு முன்பாக பல காரியங்களை சொல்லி அவர்களை இம்சித்து துன்பப்படுத்தி முறுமுறுத்த வேளையில அந்த ஆக்கினை பொறுக்க முடியாத படிக்கு இவர்கள் ஓடி சென்று தேவனுக்கு முன்பாக, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக சபையை விட்டு, அப்பொழுது மோசே மாறோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. அங்கே முகம் குப்புற விழுந்த வேளையிலே தேவ மகிமை இறங்குவதை காணுகிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலி எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். திரும்ப நான் அதை வாசிக்கிறேன். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாரும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசேக்கு அங்கே அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலி எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி பாருங்கள். மோசேனுடைய கோபம் உபனமாக அவனுடைய வாயில் இருந்து வந்தது. சாந்த குணமுள்ள மோசே என்று தேவனால் நற்றாட்சி பெற்ற மோசேயின் வாயிலிருந்து, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி
தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அன்பானவர்களே, இங்கே நாங்கள் அவதானித்தோமானால் தேவன் சொல்லுகிறார், நீ உன் கோழி எடுத்துக்கொள்ளு. அதை ஒழுங்காக மோசே செய்தார், தேவனிடத்திலே இருந்து கோழி எடுத்துக்கொண்டார் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, தேவன் சொன்னபடி அவர் செய்யாதபடிக்கு தன்னுடைய கோபத்தின் நிமித்தம் தன்னை அறியாமலே என்ன செய்கிறார், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் ஒரு முறை அல்ல இரண்டு முறையும் அடித்தான். ஒரு முறை அல்ல இரண்டு முறையும் அடித்தான். கத்தர் சொல்லுகிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு செல், நீ கண்மலையோடு பேசு, கண்மலை தன்னிடத்திலே இருக்கும் தண்ணீரை அங்கே கொடுக்கும். அன்பானவர்களே, ஒரு சிறிய தவறு, ஒரு சிறிய விளங்காத தன்மை, ஒரு சிறிய கீழ்ப்படியாமை என்ன செய்கின்றது? 12 சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியார். இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். அங்கே கானானுக்குள்ளே அழைத்து போவதற்காக அழைக்கப்பட்ட மோசே, மோசையினாலே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள், கூடவே துணையாக இருந்த ஆரோன், யார் யார் வழிநடத்த அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் போக முடியாது, அனுமதிக்கப்படவில்லை என்பதை உடனே நியாயம் தீர்க்கப்பட்டது போல், நியாயம் தீர்க்கப்பட்டது போல் அந்த வசனம் அவர்களை நிறுத்தியது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, சபையிலே எத்தனையோ விதமான செய்திகளை கேட்கின்றோம். அந்த செய்திகளை எல்லாம் தேவ வசனத்தின்படி நாங்கள் கேட்கும் போது, தேவ வசனத்தை சரியான படிக்கு நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கிரகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதிலே இருக்கும் ஒரு ஒரு சிறு எழுத்து கூட மாறாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை விதமான மாறுபாடான குளறுபடியான செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம், எது எதை நாங்கள் கிரகித்துக் கொள்கிறோம்? இங்கே மோசேனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது ஒரு சிறிய காரியம், ஆனால் எதற்காக மோசே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த பரம கானானுக்குள்ளே அழைத்துக் கொள்ள அழைக்கப்பட்ட அழைப்பின் காரணர்களாக இருந்த அந்த இருவர் மோசேயும் ஆரோனும் உள்ளே செல்ல முடியாதென்றால், யோசித்து பாருங்கள், சிறியொரு காரியம். எத்தனையோ முறை மோசே இந்த தேவனுக்கு முன்பாக, ஒரு 8 என்று நினைக்கிறேன், முகம் குப்புற விழுந்து இந்த ஜனங்களுக்காக மன்றாடி இந்த ஜனங்களின் ஜீவனை காத்து கொண்டவன். ஒரு முறை தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை விட்டு விடு, நான் அவர்களை அழித்து விட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அந்த வேளையில மோசே என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக இந்த ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீரே, அந்த புற ஜனத்தர் முத்தியிலே அவர்கள் உம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்ட மோசே, இந்த ஒரு சிறிய காரியத்துக்காக ஏன் பரம கானான் அவருக்கு மறுக்கப்பட்டது என்று பார்ப்போமானால், அவர் ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு முறை அடிக்கப்படும் தெய்வம், உடைக்கப்பட்ட தெய்வம், அவர் இப்பொழுது பேசும் தெய்வம். அல்லேலூயா! இப்பொழுது பேசும் தெய்வம். முதல் முறை அடி என்றார், இப்பொழுது பேச சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் ஒரு முறை அடிக்கப்பட்டார், மறுமுறை
அவர் உயிர்த்தெழுந்து என்னோடும் உங்களோடும் பரிசுத்த ஆவியானவராக பேசிக் கொண்டிருக்கிற தேவன். எனவே தேவனுக்கு முரண்பாடான சத்திய திரிவுகள் வரும்போது அங்கே நியாய தீர்ப்பு எப்படியாக நடக்கும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் திருஷ்டாந்தமாக மோசியை முன்னாக வைத்து அவர் காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 9:25-28 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஆனால் எபிரேயர் 9:25-28 வசனங்களை நாங்கள் வாசிக்க பார்ப்போம். ஆனால் அவர் ஒரு முறை அடிக்கப்படுவர், ஒரு முறை அடிக்கப்படும் தேவன், மறுமுறை அவர் பேசும் தெய்வம். 9:25 சொல்லுகிறார் எபிரேயர் 9:25-28 பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடைய வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும் படிக்கு பிரவேசிக்கவில்லை. அல்லேலூயா. பிரதான ஆசாரியனோ பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஒவ்வொரு முறை இரத்தத்தோடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவான். ஆனால் தேவன் அப்படியாக அல்ல, அவர் அநேகந்தரன் தம்மை பலியிடும் படிக்கு பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருந்திருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு தரம் தான் அடிக்கப்பட வேண்டிய தேவன். அவருடைய சத்தியம் முரண்பாடாக போகும்போது அங்கே நியாய தீர்ப்பு கூட முரண்பாடாக நடக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 27 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, அல்லேலூயா, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாதவராக தரிசனமாவார். அல்லேலூயா. அவர் இனி பாவம் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர், இனி பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராக வருவார், வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 3:18 பேதுருவானவர் சொல்லும் போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் அதாவது பரலோகத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அது மாத்திரமல்ல, அவர் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரே தரம் அடிக்கப்படும் கிறிஸ்து இப்பொழுது பேசும் தேவனாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, 10:26 எபிரேயர்களை சொல்லும் போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பழி இனி இராமல் இன்று நமக்கு பாவத்தை சுமக்க ஒரே முறை பாடுபட்டு தம்மை கொடுத்த
தேவனை விட்டு நாங்கள் மறுதளித்து தேவ வார்த்தையை சரியான படிக்கு நாங்கள் உணராத படிக்கு கேளாத படிக்கு வாழாத படிக்கு நம் வாழ்க்கை முறையில நடவாத படிக்கு இருக்கும் போது அவர் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நானும் நீங்களும் நிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் என்று எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியர் 2:20 சொல்லுகிறது, தேவன் நமக்கு உடைக்கப்பட்ட கண்மலையாக இருப்பாரான், தேவன் நமக்கு இரட்சணிய கண்மலையாக இருப்பாரான், அவர் நம்மோடு தேவனோடு நம்மை இணைக்கும் மூளைக்கல்லாகவும் இருந்து எப்பொழுதும் நம்மை நியாய சாசனத்துக்கு முன்பாக நிறுத்தி பரலோக ராஜ்யம் கொண்டு போக ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஜெபிப்போம். வலமென்ற இந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட இதை கேட்ட இருதயங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய போவதற்காய் நன்றியோடு துதி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை தந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தாருக்கு என் உள்ளம் சார்ந்த நன்றிகளையும் தேவரீருடைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி உம்மிடத்தில வேண்டி இயேசு நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் அன்பு தேவனே. ஆமென்.